ராஜா, வா, பீர் ஃபேக்டரியை கிராஸ் பண்ணுற மாதிரி குப்புன்னு அடிக்குது. காலிலே கிசாவா, பித்தப்பயில கல் வந்தாதான் நீ எல்லாம் திருந்துவ. பல்லு வலி மறந்துட்டு நல்லா கடக்கு முடக்குன்னு கடிக்கிற, நான் துப்புறதுக்குள்ள இங்க போயிடு. சீட் ஆறதுக்கு அட்டி போடுற. எப்படி போடுறா? என்ன வயசான காலத்துல வன்முறை போட்டுருவேன் குத்திருவேனா? பின்னே என் சட்டி அவன் போடுறான். இது என் சட்டி தான் தம்பி, இத போட்டுக்கிட்டு எத்தனை பண்ணிருவேன் நானு. என்ன பண்ணிருக்க? டான்ஸ். இது முதல்ல ஜெட்டியா இல்ல ஜெல்லிக்கரண்டியா? இத்தனை ஓட்டம் இருக்குது. இதுக்குதான் பொல்லாதவன் தனுஷ் டேனியல் பாலாஜி மாதிரி போட்டுருவேன் குத்திருவேன். போய் கேரி பேக் என்ன மாட்டீங்க. இவ்வளோ அவசரமாக இந்த போர்ட் மீட்டிங் எதுக்குன்னு உங்கள் எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்கும். நான் உங்கள் எல்லாருக்கும் மூணு குட் நியூஸ் சொல்லப்போறேன். ராஜா, சன் நியூஸ் கல்விப்பட்டுக்கிறேன், ஜெயா நியூஸ் கல்விப்பட்டுக்கிறேன், இதுன்னு இப்போ குட் நியூஸ். புதுசாக சேனல் எதுவும் தொடங்க போகிறாங்களா? இப்போ இருக்கிற நம்ம ஃபேக்ட்ரியை பெருசாக, இன்னும் பெருசாக இந்த மாதிரி ஆக்க போகிறோம். ஒரு 500 கோடியில் புதுசாக கட்ட போகிறோம். தேங்க்யூ ராஜா. எதுக்கு போய் இந்த தேவையில்லாத வேலைலாம்? ஏயா, பெரிய ஃபேக்ட்ரி கட்டுறது நல்ல விஷயம் தானே? இந்த சின்ன ஃபேக்ட்ரி ஜன்னல் கதவு தொடக்கிறதே கை கால்லாம் விட்டு போகுது. இவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரியை தொடக்கணும்னு எப்படிப்பா? சாருக்கு ஜன்னல் வாசகெல்லாம் தொடக்க கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி 500 கோடி ரூபாய் ப்ராஜெக்டை கேன்சல் பண்ணிடலாமா? சொன்னா கேட்பாங்களா? ஐயோ. ரெண்டாவது குட் நியூஸ், நம்ம கட்ட போகிற புது பில்டிங்க்கு வைஸ் பிரசிடெண்ட்டாக என்னோடய பொண்ணு லயாவை செலக்ட் பண்ணியிருக்கேன். என்ன விஷயம்? ஈவினிங் 7 o'clock பார்க் ஹோட்டல்ல மீட் பண்றோம். காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வராங்க. கண்டிப்பா நீயும் வர. லயா, நான் வரல. நீ வர. லயா, நான் வரல. யூ டு நான். லயா, ஒரு கதை மூணா இன்னொரு கதை துறப்பாருன்னு சொல்லுவாங்க, அது உன் விஷயத்துல கரெக்டா இருக்குப்பா. நேயா சொல்ற? ஏப்பா, உங்க அப்பாவுடைய 20 வருஷம் உழைப்ப அவன் எப்படி முழுங்கினானோ அதே மாதிரி அவனுடைய 20 வருஷம் உழைப்ப நீ முழுங்க. ஏய் கொடா முழுங்கி, முழுங்கறதுக்கு அவனா மாத்திரியா? ஏன் ராங் ரூட்லாம் காட்டுறீங்க ராஜா? இது ராங் ரூட்ல, இதான் ஷார்ட் ரூட். இன்னைக்கு பார்ட்டியில சரக்கு ஓடும், அந்த கேப்ல நீ கோல் அடிச்சிரு. ஏய் ஃபுட்பால் தலையா, கோல் அடிச்சிட்டு இதை அடிச்சிடும், அதெல்லாம் தப்பு. ஒரு புது சட்டை வாங்குறதுக்கு அதை போட்டு பார்க்கறது இல்லையா? அந்த மாதிரி நினைச்சுக்கோ ராஜா. நீ எம்டி ஆனதானே நாங்களாம் ஜிஎம் வாங்க முடியும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்ன? இந்தாப்பா. எதுக்கு இது? ஒன்றும் இல்லைப்பா, நீ பார்ட்டிக்கு போயிட்டு வரும்போது இதில் ஃபுல்லாக சரக்கு பிடிச்சி வந்துரு. இப்போ தானடா ஜிஎம் எம்டி, நீங்கள் அதுக்குள்ளே சரக்கு திருட்டு சொல்கிறீங்க. என்ன டிரஸ் இது? இதெல்லாம் வாஷிங் மெஷின்ல தூக்கியா இல்ல மிக்ஸில தூக்கியா? இவ்வளவு சின்னதா இருக்கு. நீங்க எல்லாம் இப்படிதான் வைஸ் பிரசிடென்ட் ஆறதுக்கு பார்ட்டி எப்படி இருக்கு? சவுண்டா இருக்கு. கலர் காது பண்ணி. ஹாய் गाइस, மீட் மை சைல்ட்ஹூட் ஃப்ரெண்ட் ராஜா. கம் ஆன், என்ஜாய். ஓகே, ஓகே. சியர்ஸ் சியர்ஸ் சியர்ஸ். ஹே, என்ன கரும இது? என்னடி பண்ண?
இதானே தேடுற இந்தா. நேத்து உனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். இட் வாஸ் அமேசிங். சான்ஸே இல்லை. இட் வாஸ் அ அன்ஃபர்கெட்டபிள் நைட். என் லைஃப்ல நான் இப்படி என்ஜாய் பண்ணதே இல்லை. பட்டே தங்கச்சி ரெகுலரா பார்ட்டிக்கு வந்தா ஒருத்தன் சிக்குவானு சொன்னேன். நம்மளால பார்த்தல எப்படி மாட்டி இருக்கானு. போதும் டி பிராங்க் பண்ணது. என்னது பிராங்கா? அந்த மாட்டனா ஓவரா விளையாடுவீங்களே. கோலாபரேஷன்ல பிறந்த கோளாரங்களா? போடு போடு வெளியே வரோம். டைம் என்ன? 5 மணி. என்ன 5 மணிக்கு இவ்வளவு வெளிச்சமா இருக்குது? டேய் ஈவினிங் 5 மணி. பார்ட்டி முடிஞ்சதே மார்னிங் 6:00. சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வா, இன்னைக்கு இன்னொரு பார்ட்டிக்கு போகணும். மறுபடியும் பார்ட்டியா? இவனும் கூட சேர்ந்து குடிச்சோம். ஈரில் வீரில் உஜ்ஜயினி மகாபட்டணத்தில் அஸ்தினாபுரம்னு ஒரு ஊர் இருந்துச்சா. நில வளம், நீர் வளம், இப்படி எல்லா வளமும் நிறைஞ்ச செல்வ செழிப்பான நாடு. அந்த நாட்டில் ஒரு ராஜா இருந்தான். உன்ன மாதிரி பார்த்து போடுமா, பூ கண்ணில் விழுதில்ல. ராஜான்னு சொன்ன உடனே நீ ரொம்ப பெருசாக ஒன்றும் கற்பனை பண்ணிக்காத. அவனுக்கு வரவேற்பும் மேளதாளமும் கிடையாது, சிப்பா எங்க கிடையாது, அவனையே ஒரு பல்லுக்கு. பேருக்கு தான் அவன் ராஜா. அடப்போ பாட்டி, கதையில் கூட ராஜான்ற பேருக்கு எதுவுமே கிடையாதா? இல்லை இல்லை, அவன் பேருக்கு ஏற்ற மாதிரி அவன் ராஜா ஆக வேண்டியவன் தான். ஆனால் அவன் தலைவிதி தளபதியாக இருக்கான். உண்மையிலே அந்த நாட்டுக்கு ராஜா யார் தெரியுமா? அமருங்க. தளபதியார், ஆறும் ஆறும் சேர்ந்தால் என்ன வரும்? 12 வரும். ஆறும் ஆறும் சேர்ந்தால் வெள்ளம் வரும். தளபதி யாரே, உங்களுக்கு ஏன் சிரிப்பு வரவில்லை? இங்கிருந்து செருப்பு வரலன்னு சந்தோஷப்படு. எதிர்த்து பேசிக்கிறாயா? ஏய் டயர் நக்கி, நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், எது மணரிட்ட கோல் முட்டி விடுற? நிறுத்தம். குபீர் சிரிப்பை அடக்கிய குற்றத்திற்காக உன்னை இன்றே இந்த தளபதி பொறுப்பிலிருந்து நீக்குகிறேன். மன்னா, உனக்கு தண்டனை 3 நாட்கள் குதிரை சாணி அல்ல வேண்டும். குதிரை சாணி போடவில்லை என்றால் யானை சாணி அல்ல வேண்டும். டவுட் கேக்குறேன்னு வேலை டபுள் ஆக்கி விட்டான். நிறைய போ பேசாத. ராஜ்யத்தை ஆளவுண்ட நீ இப்படி சாணி ஆளுவதை பார்த்தால் அசிங்கமாக இருக்கிறது. இந்த மண்டை, இந்த தாடி, இதெல்லாம் உங்களுக்கு அசிங்கமா தெரியல. நான் சாணி அல்றதா உங்களுக்கு அசிங்கமா தெரியுது? பொட்டப்பா, இதெல்லாம் ஒரு கெட்டப்பா. பழைய சொட்டர் எல்லாம் போட்டுக்கினு சத்தியராசர் கண்ணில் மட்டும் மாற்றாத செருப்பால் அடிப்பாரு. நான் என்ன பண்றதுப்பா, வளர மாட்டேன். இருந்தப்பா தாடியை வளர்த்து தலை மேல போட்டுக்கோ, இல்லைன்னா இந்த கூடை கவுத்துன்னு சுத்த. காலக்கேயர்கள் நெருங்கி விட்டார்கள். போடும்.
ஆளாளுக்கு பார்த்தனே அந்த பயமா தான் இருக்கும். எப்படி சண்டை செய்யலாம்னு யோசிங்க. வெட்டி கிளிகள் நிறைந்த காடும் காலக்கயிறுகள் கடந்த நாடும் நாசமாகிவிடும். ஏற்கனவே அவர் பயந்து போயிருக்கிறாரு, நீ வேற பயமுறுத்தி நிற்கிற. காலக்கயிறுகள் கொடூரமானவர்கள், கிழவிகள் குமரிகள் என பாரபட்சம் பார்க்காமல் கற்பழிப்பார்கள். உண்மையாக உண்மை தெரிஞ்சா போய் அவங்க டீம்ல சேர்ந்துலான்னு பாக்குறியா? போருக்கு முடிய இருமாடு வெட்டுவாங்கல்ல, அதுக்கு பதில் உன்னை வெட்டுருவேன். மொட்டப்பா, காலகேரின் படைகளை தடுத்து நிறுத்த உனக்கு எத்தனை வீரர்கள் வேண்டும்? அண்ணா, எனக்கு 500 வீரர்கள் போதும். சண்டை வேணான்னு காலில் உழுந்து கெஞ்சிறதுக்கு எதுக்கு 500 பேரு? நீ ஒருத்தன் போனா பத்தாதா? வீரசிம்மா, உன் யோசனை ஏதாவது? அண்ணா, எத்தனை 1000 படைகள் வந்தாலும் எனக்கு என்ன? உனக்கு என்ன? நீ எங்கன்னா ஓடி போய் ஒளிஞ்சுப்ப? முன்னாடி நீ சண்டை போட போறது நாங்க தானே முன்னாள் தளபதி. பின்ன என்னமண்ணா? ஒரு படைக்கு பலமே தலைவன் தான். சரியான வியூகம் அமைத்து அவன் தலையை வெட்டி வீழ்த்தினால் அனைவரும் சிதறி ஓட போகிறார்கள். சபாஷ், அருமையான ஆலோசனை. ராஜசிம்மா சொல்வதை போல் செய்யலாம் தந்தையாரே. சரி, அப்படியாகட்டும். அனைத்து படைகளும் போருக்கு தயாராகட்டும். இது அரசரின் உத்தரவு. புறப்படுங்கள். முதலில் மக்கள் அனைவரையும் பாதுகாப்பு நடத்திருக்கு. இப்படியா பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் ஊர் காமிச்சிட்டு வந்துடும்பா, வரம்பா. ஐயோ, நான் போய் கட்டி போட்டு வந்துறேன். குட்டமணி, அந்த வாயில் கதை சாத்த சொல்லையா? படாத இடத்துல பட்டுச்சுனா மூணாவது பொண்டாட்டி யார் பாப்பா வெச்சிட்டே கொண்டாயாத. இதோ வருகிறேன். இன்ன த்ரெட்மில்ல ஓடுற மாதிரி குதிரை ஒரே இடத்துல ஓடின்னு இருக்கு. வானத்தில் இருந்தெல்லாம் வருது. கீழே இருந்தெல்லாம் வருது. ஹார்ஸ் பிராண்ட் பைனாகுலர் புதுசு, குதிரை ஸ்டிக்கர் ஒட்டியது. இது கூட தெரியல உங்களுக்கு. என்ன, நெருங்கி விட்டார்களா? இல்லை, சுருங்கி விட்டார்கள். ஏன்னா டயர் நேக்கி புது பைனாகுலர்ல குதிரை ஸ்டிக்கர் ஒட்டியது. இது கூட தெரியாம போர் போர்னு ஊறி அக்கப்பூராக்கிட்ட. போருக்கு புறப்படாமல் இங்க என்ன வெட்டி பேச்சு? வாருங்கள் மன்னரே, உங்களுடைய நம்பிக்கைக்குரிய தளபதி என்ன செய்தார் தெரியுமா? நீ என்ன அதிகம் புகழ்வாய்? நான் சொல்லுகிறேன், பெரிதாய் ஒன்றும் செய்யவில்லை மன்னா. ஒரு மிரட்டல் கடிதம் எழுதி புறா மூலம் தூதி விட்டேன். புறமுதுக காட்டி ஓடி விட்டார்கள். மன்னா, அவன் போய் சொல்றான். உண்மையை நானே பார்க்கிறேன், கொடு மன்னா. ஒரு சரியான மக்கு. ஒருவரையுமே காணோமே, குதிரைகள் எங்கே போனது? மன்னா, அது இது உன் புத்திசாலித்தனத்தை மெச்சினேன். எது, ஸ்டிக்கர் புடிங்க வாயில போட்டுங்கதா? எதிரி மட்டும் அவன் கையிலே கிடைத்திருந்தால் மென்று துப்பி இருப்பான். மென்னுட்டான், எப்ப துப்ப போறான் தெரியல. நீ இந்த பக்கம் வா. சரி, நீ இந்த பக்கம் வாங்க. அருமை.
காலை கொடுப்பா. யோ காலை விடியா, யோ உன்னதாயா, யோ காலை விடியா. ஐயே என்னப்பா நாத்து அடிக்குது. யோ நானே சாணி மிரிச்சுட்டு எங்க தடவலான்னு பாத்துருந்தா நீயே காலை தூக்கி பாறாங்கல் மாதிரி உன் மண்டையில பூசிக்கிறேன். ராஜசிமா இருப்பா. இளவரசியின் ஆசை எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்ற இந்த கைரான் வீரன் தயாராக இருக்கிறான். இளவரசி, உங்களை காணா பெருசேன் மடர் வந்திருக்கிறார். யார் இவன்? நகை கடை பொம்மை மாதிரி இருக்கான். என்ன விஷயமாக வந்தீர்கள்? தண்ணீர் வேண்டும். அதற்காகவா இவ்வளவு தூரம் வந்தீர்கள்? தெருமோனையிலே வாட்டர் பாக்கெட் வாங்கி குடிச்சு போயிருக்கலாமே. தண்ணீர் குடிப்பதற்கல்ல, வரும் வழியில் மன்னருக்கு வயிறு கலக்கி விட்டது. பெர்சியன் மன்னருக்கு வயிறு கலக்குகிறதா? யாராக இருந்தாலும் கண்டதை தின்றால் வயிறு கலக்கத்தான். சரியாக சொன்னீர். தண்ணீர் கொடுக்க முடியுமா முடியாதா? கொடுப்போம் கொடுப்போம், கோவப்படாதீங்கள். என்ன கொடுக்கலாமா இல்ல கொட்டி அமைச்சிடலாமா? கொட்டி அமைச்சிடலாமா? கைரான் நாட்டு வீரர்கள் அதிகாரத்துக்கு அடிபணிய மாட்டார்கள். நீ தவறு. பெர்சிய நாட்டு மன்னரை அவமானப்படுத்தி விட்டீர்கள். உங்கள் நாட்டின் மீது போர் தொடுக்காமல் விட மாட்டோம். ஒரு பக்கெட் தண்ணியில முடிக்க வேண்டிய பிரச்சனைய போர் வருடம் கொண்டு வந்து முடிச்சீங்களா? ரோமாபுரி மன்னவனே, நீதிக்கரசனே, மக்களின் காவலனே, வாரி வாரி வழங்கும் கொடைவள்ளலே, நீவே வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. ஹெர்குலஸ் குப்பை தொட்டிலிருந்து எழுந்து வந்த மாதிரி இருக்கானே, இவனுக்கு எப்படி இப்படி ஒரு அழகான பெண்? அழகை ரசிக்க வேண்டும் கைரான், ஆராய கூடாது. இதோ இந்த ஆப்பிள் கூட குப்பை தொட்டிலிருந்து எடுத்ததுதான், ருசிக்கவில்லையா? என்ன மார்க்க போலோ. துப்புவதை போல் அப்படியே மென்னு முழுங்குகிறான். பார்த்தாயா திருடன்? திருஷி அலகா தாசமாலகாய மருத்துவம் வணிகம் இவ எல்லாம் சம்பந்தப்பட்ட அனைத்து யோசனைகளும் இதில் உள்ளது. ஒருவர் தானா? நான் இருக்கிறேன். கைரான் வீரர்கள் எதையும் மிகைப்படுத்தி கூறுவதில்லை. கைரான் வீரர்களின் சார்பாக இதை சமர்ப்பிக்கிறேன். இந்த இரண்டு புத்தகத்தையும் சோதித்து பார்த்தால் இந்த நாட்டையாளும் முழு தகுதியுடையவர். கைரான் சில கைரானுக்கு என் ராஜ்யம் வழங்கி என் மகளையும் திருமணம் செய்து கொடுக்கிறேன். அப்ப கபார் ரோமாபுரி மன்னவனே, நீதிக்கரசனே, மக்களின் காவலனே, வாரி வாரி வழங்கும் கொடைவள்ளலே, நீவீர் நீடூடி வாழ்க. மன்னிக்க வேண்டும், என்னிடம் பரிசு பொருட்கள் எதுவும் இல்லை. மன்னர் இப்படி குறலாமா? அப்போ கத்தி வச்சோ மூஞ்சி இப்படி கீறலாமா? இந்த பழைய பாட்டியே இன்னும் எத்தனை வருஷம் பாடியா மாதிரி இருக்க போற? அரசரே, சரியாக சொல்லிட்டீங்க. சார் யாரு? இந்த நாட்டுக்கு நான் தான் ராஜ தந்திரி. டக்குனு எந்திரி, லேட் ஆகுது. வயசு என்ன? ஆடி வந்தா 67 வரும். ஆடி வரத்துக்கு முன்னாடியே உன் பாடி வந்துடும் போல. இன்னும் இந்த சீட்ல உட்காந்து தேய்ச்சி நிறுகிற. இனி இந்த கைரா நாட்டிற்குள் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் யாரும் இருக்கக்கூடாது. அனைவரும் நாட்டை விட்டு வெளியேறுங்கள்.
மன்னா, திடீர்னு சொன்னா நாங்க எங்க போறது? முன்னாடியே சொல்லியிருந்தா யூஎஸ்ல இருக்கிற உங்க அக்கா வீட்டுக்கு போயிருக்கியா? ஆமா, என்னடா மண்டை இது? சாணா பிடிக்கிற கல்லு மாதிரி பெருசுங்களை பெருகி தள்ளு. உமது வயது என்ன? 60 இல்ல 50 40. வேண்டாம், நீயும் நாட்டை விட்டு வெளியேறிவிடு. நம்ம நாட்டுல வெள்ளக்கார ஆட்சி காலத்துக்கு அப்புறம் அந்த ஜமீனுங்கிற பரம்பரையே அழிஞ்சு போச்சு. அதில் மிஞ்சினது சின்னமண்ணூர் ஜமீன் மட்டும்தான். அந்த ஜமீனையும் அதுக்கு சொந்தமான ஒரு எஸ்டேட்டையும் அந்த பரம்பரைக்கு சொந்தமான ஒரு பாட்டி தான் பத்திரமா பார்த்துக்கிட்டு இருந்தா. அந்த பாட்டிய 3 பேர் கடத்த திட்டம் போட்டாங்க. இது நல்லவே இல்லை. இது சுத்தமா வேறக்கே ஆகாது. பாட்டி, இதுங்க ரிவ்யூலாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. நீங்க சொன்ன கதை சூப்பரா இருக்கு. அந்த கிட்னாப்பிங் அதெல்லாம் ஓகே, அதுல ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிக்கலாமா? என்ன? அந்த பாட்டி கேரக்டர் தூக்கிட்டு ஒரு பொண்ணு வச்சுக்கலாமா? சூப்பர். ஓ சூப்பர். இப்போ அந்த பொண்ண ஒரு கும்பல் கடத்திட்டாங்க. அந்த பொண்ண காணன்ற டென்ஷன்ல அவங்க அப்பா இருக்காரு. என் மகளை யாரோ கடத்திட்டாங்க. இது வரைக்கும் ஃப்ளோ ஓகே தானே பாட்டி? ரொம்ப யோசிக்காத பாட்டி, ஓகேதான், ஃப்ளோ கரெக்டா இருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா? அத நான் சொல்றேன். இங்க தான் நம்ம ஹீரோட என்ட்ரி. யோ சாணி உருங்க, கதவு திறந்தே வரலாம்ல, எதுக்காக ஓடிச்சுன்னு வரணும்? ஹீரோனா ஒரு பில்டப் வேணா? எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க? எப்போ விளக்கு வைக்கிற நேரத்துக்கு முன்னாடி சின்னம்மா வீட்டுக்கு வந்துருவாங்க. இப்போ விளக்கு வைக்கிற நேரமாயி கூட சின்னம்மா வீட்டுக்கு வரல. ஒரே குழப்பமா இருக்கு. இதுல என்ன குழப்பம்? உங்க சின்னம்மா வீட்டு வந்ததுக்கு அப்புறமா விளக்கு வச்சுக்க வேண்டியதானே. இதுக்கு போய் என்ன கூப்பிட்டீங்க? புல்லட் ராஜா, என் மகளை யாரோ கடத்திருப்பாங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஃபோன் எதுனா வந்ததா? இல்ல. அப்ப வெயிட் பண்ணுவோம். சார், அந்த பக்கம் தானே போறீங்க? ஆமா. இந்த கப்பை கொஞ்சம் அவர்கிட்ட கொடுத்துருங்க. சார், அந்த பக்கம் தானே போறீங்க? இந்த பிஸ்கட் அவர் கையில கொடுத்துருங்களே. முடி கொட்டின முண்டமே, நானே டென்ஷன்ல இருக்க. யோ, எல்லாரையும் பார்த்தது போதும், ஃபோன் அடியா. மிஸ்டர் நரசிம்மன், யாருன்னு தெரியல ராஜா, எடுத்ததுல இருந்து முக்கிய விட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான். அப்ப கன்ஃபார்மா கடத்தல் காரணதா இருக்கு. ஹேலோ, நீ கடத்தல்காரன் தெரியுது, வீணா சிரிச்ச நேரத்தை கடத்தாத, விஷயத்துக்கு வா. என்ன புறக்கேறிச்சா? தண்ணி எடுத்து குடி. நீங்க தேடிட்டு இருக்க பொண்ணு இப்ப எங்க கிட்டதான் இருக்கு. ஹலோ லயா. ஹலோ ராஜா. பயப்படாத. நான் பயப்படல ராஜா. நான் இங்க அப்பாவுக்கு சொன்னேன். லயா, உன்னை எந்த இடத்துல வச்சிருக்காங்க சொல்லு. ராஜா இங்க.
நீ என்ன யோசிச்சாலும் நாங்க இருக்க இடத்த உன்னால கண்டே பிடிக்க முடியாது. ஒழுங்கா 10 லட்சம் பணத்தை எடுத்துக்கிட்டு பரங்கி மலை அடிவாரத்துக்கு வந்துரு. இப்ப நான் உடனே வந்துடுறேன். நீங்க வர எவ்வளவு நேரம் ஆகும்? 10 நிமிஷத்துல வந்துருவோம். அப்போ நீங்க மீனம் பக்கத்துல தான் இருக்கீங்க. பாஸ், நம்ம இருக்க இடத்த கண்டுபிடிச்சிட்டான். அவன் தப்பா சொல்லிட்டான். நாங்க வர்றதுக்கு 3 மணி நேரம் ஆகும். நான் கண்டுபிடிச்சிட்டேன்றதுக்காக வீணா சுத்தின்னு வராதிங்க. பொண்ணை கூட்டு உடனே வாங்க, நான் பணத்தோட இமிடியட்டா வரேன். கடத்தல் கரங்களாலும் உயிருக்கு ஆபத்து வரலாம். அதெல்லாம் நானே போய் இந்த பொட்டி கொடுத்துட்டு லயாவை கூட்டு வந்துடுறேன். வேணாம், உனக்கு இருக்கிற கடன் பிரச்சனைக்கு நீ பணத்தை தூயின் ஓடினாலும் ஓட்டுருவ, நானே போறேன். கண்டுபிடிச்சிட்டா கருப்பு தொப்பி கையில பெட்டி. நம்ம தேடி வந்தவன் எவனா இருக்குமோ? முட்டையில இருந்து கோழி வந்ததா இல்ல கோழில இருந்து முட்டை வந்ததா? நாமக்கல்ல இருந்து லாரில வந்தது. யார் நீங்க? முட்டை வியாபாரியா? பில்லா, கடத்தல் மன்னன் டேவிட் பில்லா. ஏய், நான் பொட்டி மாத்த வந்திருக்கேன். ஏ, வாங்கும்போது நல்லதா பார்த்து வாங்க வேண்டியது. கைப்பிடி என்ன இருப்பேரா? டேய் போலீஸ், சீக்கிரம் வா, சீக்கிரம் ஓடுப்பா, மாட்டி விட்டுருவ போல இருக்கு. அவன் காப்பாத்துறது இருக்கட்டும். இப்ப என்கிட்ட இருந்து உன்னை யார் காப்பாத்த போறது? உள்ள புந்து கதைய குழப்புற, போ அப்படியே வெளியே படுத்துக்க, உள்ள வராத. கோணியத்தை போத்திக்கோ. ஆளாளு கதையை சொல்லி குழப்புறானுங்க. இதெல்லாம் வேணாம் பாட்டி. ஹீரோ போறான், ஃபைட் பண்றான், ஹீரோயினை காப்பாத்துறான். என்ன, ஓகே தானே? ஓகே தான். அப்பதான் நான் நினைச்சது நடக்கும். யாராவது ஒருத்தர் மரியாதை வாங்க. பூமி இந்தடா விசக்கூட்டு.
லயா. நான் புடிச்சுதானே நினைக்கிறேன், குஞ்சு போய வெளியே. இப்போ அவ அப்பா அங்க வந்து அந்த ஹீரோக்கு கம்பெனி பதவி பொண்ணுன்னு எல்லாத்தையும் கொடுக்குறாரு. என்ன ஓகே தானே? ஓகே சொல்லு பாட்டி, பாட்டி ஓகே சொல்லு. ஓகே தானே? ஆ ஓகே தான். ஆ எங்க போயிட்டா புல்லட் ராஜா? இவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து பொண்ணை காப்பாத்திட்டேன். இது வாழ்நாள் முழுக்க என் பொண்ணை காப்பாத்துற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. அதனால என் பொண்ணை உனக்கே கொடுக்கறதா நான் முடிவு பண்ணிட்டேன். அங்கிள், அப்புறம் முக்கியமானது ஒன்று மறந்துட்டீங்க. எல்லாம் கொடுத்துட்டேடப்பா. அப்பா, இது நாலு வரைக்கும் நான் சம்பாதிச்ச சொத்து, முக்கியமா இந்த மேஜிக் ஃபேக்டரிக்கு. இனிமே நீ தான் பாஸ். பொண்ணை கொடுத்துட்டேன், இதையும் வச்சுக்க. எப்படி பாட்டி இருந்தது இந்த கதை? ஓகே தானே? நீங்க ஓகே சொன்னாதான் பாட்டி நடக்கும். உனக்கு ஓகேவா? எனக்கு டபுள் ஓகே. அப்போ ஓகே. ஹே, நீ கொடுத்த புக்குல தான் டீச்சர் இவ்வளவு மேட்டர். ஹே, தேங்க்ஸ். இப்போ எதுக்கு ஏர்போர்ட் செக்யூரிட்டி செக்அப்ல நிக்கிற மாதிரி நிக்கிற? நானு உன்னதான் கட்டி பிடிக்கலான்னு வந்தேன். நடுவுல தான் லயா வந்து. அப்போ நான் நடுவுல வந்தேன்னு சொல்றியா? லயா, she is my girlfriend. அப்போ இதுக்கு என்ன சொல்றேன்? சப்பாத்தி மாதிரி இருக்கு, செம்ம டயட்டோ. காலையில டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், நீ அப்பாவாக போற. லயா விளையாடாத. நேத்து நைட் நீ விளையாடிட்டு என்ன விளையாடதுன்னு சொல்றியா? நீங்க டாக்டர் தானே? பல்ஸ் செக் பண்ணி பாருங்க. ஏய், அவதா சொல்றானே, நீ செக் பண்ண போற? ஓ, நம்பலையா? வர 30 டாக்டர் ரிப்போர்ட்டோட வர. அப்ப முடி பண்ணுங்க, இவன லவ் பண்ணுமா வேணாமான்னு. குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்? அனிதா. அனிதா ராஜா, நைஸ் நேம். ஏய் லயா, நான் அவகிட்ட சொல்ல, உன்னை கூப்பிடாம அனிதா. என்ன எதுவா இருந்தாலும் வர 30th முடிவு பண்ணிக்கலாம். பிப்ரவரியில ஏது 30th? அவதான் உன்னை கலாய்க்கிறான். நீ லூசு மாதிரி நம்பிக்கிட்டு இருக்க. நான் நம்புறேன். சரியா கேட்கலன்னு கொஞ்சம் கிட்ட வந்து சொல்லு.